எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவுல நாம தகவலை பற்றி போறோம் நகை பெருகவும் பணம் பெருகவும் சாஸ்திரங்களிலே சொல்லப்படக்கூடிய சில சம்பிரதாய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நடைமுறைகளிலே பல சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொன்றுமே நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு தரும் அப்படின்னு நம்பப்படுகிறது சில நண்பர்கள் சொல்லுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை செய்யும் போதும் மந்திரங்களை சொல்லும் உடனடி பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தவறு உடனடியாக எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு பரிகார முறையும் உங்களுக்கு பயனளிக்காது அதற்காக நீங்க கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும் சோ நாம ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் ஒரு சாஸ்திர தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கண்டினியூஸாக நம்ம செஞ்சுட்டே இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அதுக்குரிய நல்ல பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் அதன்படி நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக சில சம்பிரதாயங்களை கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அது என்னென்ன தான் நாம இந்த பதிவில் நான் இப்ப சொல்ல போறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் நார்மலா ரொட்டீனாக நம்மளோட லைஃப்ல இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில அன்பர்களுக்கு இது தெரியாது அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மஞ்சள் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மங்களம் நிறைந்த ஒரு பொருள் எவரின் வீட்டிலே மஞ்சள் குறையாமல் இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி நிரந்தரமாய் வாசம் செய்வாள் அப்படின்னுட்டு சொல்லப்படுது உங்களுக்கே தெரியும் இல்லையா வீட்ல அரிசி மஞ்சள் உப்பு இந்த மூன்றும் குறைய கூடாது அப்படின்னு அஷ்டலக்ஷ்மிகளும் குடியேற மாட்டார்கள் இந்த ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பிளேஸ் உண்டு ஏன்னா இந்த மஞ்சள் வந்து மகாலட்சுமி குடி கொண்டிருக்கும் பொருள் மற்றும் இது தன ஆக்ருஷ்ண சக்தி கொண்ட ஒரு பொருள் இதை எதனோடு வைக்கிறோமோ அந்த இடத்துல அதன் சக்தியானது பல மடங்கு பெருகிடும் ஈர்த்து கொள்ளும் உங்களோட பணப்பெட்டியில் மஞ்சள் வைக்கும் போது என்ன பணம் இழுக்கப்படும் உங்களோட துணியில மஞ்சள் வைக்கும் போது நிறைய ஆடைகள் உங்களிடத்திலே சேரும் அது மாதிரி எல்லா இடங்களிலுமே இந்த மஞ்சளை நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அந்த பொருளினுடைய தன்மை ரொம்ப அதிகரித்து வரும் நம்மளுடைய முன்னோர்கள் கடையில துணி வாங்கிட்டு வந்த உடனே அதுல மஞ்சளை தடவுவாங்க இந்த மஞ்சள் தடவுவதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா தோஷம் நீக்கக்கூடியது இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை எந்த பொருளின் மீது தடவினாலும் அந்த பொருளில் உள்ள தோஷங்கள் விலகிவிடும் இந்த தங்கம் துணி மற்றும் மனைகள் அதாவது நம்ம இப்ப வீடு வாங்குறோம் அது கால்நடைகள் இப்படி எல்லாத்துலயுமே தோஷம் இருக்குதுங்க அந்த தோஷத்தை நீக்கணும்னா முதல்ல மஞ்சளை வச்சீங்கனாலே போதும் தோஷமும் நீங்கிவிடும் மற்றும் அதற்கு ஆக்ருஷ்ண சக்தியும் வந்துவிடும் ஆர்க் ஆக்ருஷ்ணம் அப்படின்னா ஈர்ப்புன்னு அர்த்தம் இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சாஸ்திர தர்மம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா கொடிமரம் கோவிலுக்கு நாம போறோம் மூலவரை தரிசனம் பண்றோம் தெய்வங்களை தரிசனம் பண்றோம் பல அன்பர்கள் இந்த கொடிமரத்தை வணங்குவதில்லை கொடிமரத்தின் தெய்வ சக்தியை அவர்கள் முழுமையாக உணர்வது இல்லை கோவில்களிலே காணப்படக்கூடிய கொடிமரத்திற்கு அதீத தெய்வ சக்தி இருக்கிறது சில நிமிடங்களாவது நாம் கொடிமரத்தின் அருகிலே நின்று பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் என்ன நினைத்து நீங்கள் அந்த கொடிமரத்தின் அருகில் நின்று பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த காரியம் இனியபடி நிறைவேறும் எப்ப நீங்க ஆலயம் போனாலும் கோபுர தரிசனமும் கொடிமர தரிசனமும் நீங்கள் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபுர தரிசனம் ஏன் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயத்தின் கோபுரமும் ஸ்தூலலிங்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம உள்ள போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலையில அந்த கோவிலுக்கு வெளியே நின்னுட்டு அந்த கோபுரத்தை பார்த்து உங்களுடைய இரு கைகளையும் உங்களுடைய தலைமையில் கூப்பி வைத்து கண்களை மூடி வழிபட்டீர்கள்னாவே போதும் நீங்கள் ஆலயம் சென்று மூலவரை தரிசித்த பலனை பெறுவீர்கள் அதன்படி பார்த்தோம்னா நாம் ஆலயம் செல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் கோபுர தரிசனத்தை மேற்கொண்டு கொடிமர தரிசனத்தையும் மேற்கொண்டு பின்புதான் நம்மளுடைய வழிபாட்டையே தொடங்க வேண்டும் இந்த கொடிமரத்திற்கு வானுலகிலே உழவும் கிரகங்களின் ஆற்றல்களை கொள்ளும் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கொடிமரத்தை தரிசனம் செய்பவரினுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது இரண்டாவது சாஸ்திர தர்மம் மூன்றாவது விஷயம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் தெற்கு திசை பார்த்தபடி அதிக நேரம் இன்னமும் கூட கிராமப்புறங்கள்ல இந்த தெற்கு திசை பார்த்தபடி ரொம்ப நேரம் உட்காராதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தெற்கு திசை அப்படிங்கிறது யம தர்ம ராஜாவுக்கு உரிய திசை இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது மட்டும்தான் தெற்கு திசை பார்த்தபடி அமருவார்கள் சுப நிகழ்ச்சிகள் சமயங்களிலோ தெய்வீக பிரார்த்தனைகளிலோ யாகங்கள் செய்யும் போதோ தெற்கு திசை பார்த்தபடி அமரக்கூடாது அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் யம ராஜாவின் பார்வை பெறும் அந்த திசையில் நாம் அமர்வதால் உடலில் இருக்கக்கூடிய வசீகரம் அனைத்தும் இழந்துவிடும் அதே மாதிரி தூங்கும்போது எந்த திசையில தலை வச்சு படுத்து தூங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சமயங்கள்ல தெற்கு கிழக்கு திசையில தாராளமா தலை வச்சு படுத்து தூங்கலாம் ஆனா இந்த தெற்கு திசையை பார்த்து ரொம்ப நேரம் அமரக்கூடாது இதுவும் ஒரு சாஸ்திர தர்மம் அடுத்து இம்பார்ட்டன் இன்னொரு விஷயம் தங்கம் சேர வேண்டும் இன்னைக்கு இருக்கிற பல நண்பர்களுக்கு ஒரு ஆசை இந்த தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த அக்ஷய திருதியில தங்க வாங்கினா தங்க சேரும்பாங்க அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஒரு விதத்தில் உண்மைதான் ஆனா அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குமா நம்ம தங்க வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த நாளை விட்டாலும் சரி அந்த நாளினுடைய சக்தியை விட பல மடங்கு சக்தி கொண்ட நாட்கள் அடிக்கடி வருகிறது அது என்னன்னு பாப்போம் பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலே சுக்கரன் மற்றும் புதன் ஹோரையில உங்களால எந்த அளவுக்கு தங்கம் வாங்க முடியுமோ அதை வாங்கி வைத்து கொண்டால் தங்க நகை அதிகமாக சேரக்கூடிய யோகம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இந்த இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சேர்ந்து வந்தாலும் கூட நகை வாங்கினால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களிடத்திலே நகை நிச்சயம் சேரும் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த தங்கத்தை புதிதாக வாங்கியவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போய் பீரோல வைக்க கூடாது என்னன்னா இந்த உள்ள பொருள் தங்கம் எனவே என்ன பண்ணலாம் இந்த தோஷத்தை எப்படி அப்படிங்கற ஒரு டெக்னிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடகு வச்ச நகையாகட்டும் அல்லது யாருக்கிட்டயாவது மார்வாடி கிட்ட இருந்து வாங்கிட்டு வர நகையாகட்டும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு அதன் பின்னாடி நாம அதை பீரோ வைக்கிற பட்சத்துல நகை சேரும் எப்படின்னு பாப்போம் நகை வாங்கிட்டு வந்தவட்டி ஒரு வெள்ளை நிற துணியிலே அதை வச்சுட்டு மூட்டையா கட்டிட்டு ஒரு பாத்திரத்துல கல்லுப்பு எடுத்துட்டு அந்த கல்லுப்புக்குள்ள சிறிது நேரம் இந்த பொட்டுலத்தை வைத்து புதைத்து விடுங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களால முடிந்தது அப்படின்னு சொன்னா இதை ஈவினிங் டைம் சாயங்கால நேரத்துல செஞ்சு வச்சிருங்க காலையில எடுத்துக்கோங்க இது இந்த நேரத்துல தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை இப்படி நாம ஒரு ஒரு பகலோ அல்லது ஒரு இரவோ நாம அப்படி வச்சு அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து நம்மளுடைய பீரோவிலையோ கல்லா அல்லது கோல்டு பாக்ஸ்லேயோ வைக்கிற பட்சத்தில் அந்த தங்கத்தின் மீது உள்ள அனைத்து தோஷமும் விலகிவிடும் இப்படி தோஷங்கள் விலகுவதின் மூலமாக நம்மிடத்திலே அந்த தங்கம் பல மடங்கு சேர்ந்துவிடும் நிச்சயம் உங்களாலும் அதிகப்படியான தங்கத்தை சேர்த்துட முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் மற்றும் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்த சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இன்றளவும் இது அத்துணையும் வழக்கத்திலே இருக்கிறது நம்மளால தான் இத கடைபிடிக்க முடியல நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம் எல்லாமே உங்களுக்கு பயன் தரும் தகவலாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்